Hi friends, welcome to Jayashree Mommy's Kitchen. நம்ம இன்னைக்கு பண்ண போறது சாம்பார் பொடி. அதுக்கு தேவையான பொருட்கள் சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 10 கிராம் கட்டியாக, வெந்தயம் 1 டீஸ்பூன், தனியா 1 கப், கடலை பருப்பு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 20 எடுத்துக்கணும். For more videos on cooking recipes, please subscribe to our channel. Stove la or kadai vechi or teaspoon enna samayal enna vittu mudhalla perungayam 10 gram perungayam appuram or teaspoon vendayam pottu varukku பெருங்காயம் பொரிஞ்சது வெந்தயம் கொஞ்சம் செவந்த பிறகு அதில் தனியா 1 கப் போடு. தனியா 1 கப் போட்டு கொஞ்சம் செவந்த பிறகு கடலைப்பருப்பு 1/2 கப் போடு. இது எல்லாம் கொஞ்சம் செவந்த பிறகு வாசனை வரும்போது காஞ்ச மிளகாய் 20 நம்பர்ஸ் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரவையாக பொடி பண்ணலாம். இந்த சாம்பார் பொடி வந்து பொரியலுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். சாம்பாருக்கு கடைசியில் 2 ஸ்பூன் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பொரியல் கத்திரிக்காய் இந்த மாதிரி பொரியலுக்கு 2 ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.